ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுக கட்சியோட எம்பியான மைத்ரேயன் அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜெயலலிதாம்மா ஆட்சி காலத்தில் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி இருந்தோம், ஜெயலலிதாம்மா சொல்றதை மட்டும்தான் வந்து கேட்போம். அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலையும் அதிமுக அமைச்சர்கள் அதே மாதிரி சொன்ன பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஜெயலலிதாம்மா ஆட்சி காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. ஜெயலலிதாம்மா கட்சி குறித்த நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டும் கட்சி நிலைக்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியும் தமிழகத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு சிறப்பாக வந்து வழிநடத்தினாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. அதிமுகவில் இருக்க அமைச்சர்களை எடுபிடிக்காண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பிரதமரை போய் சந்திச்சாங்க, அங்கே என்னென்ன பேசினாங்க, என்னென்ன நடவடிக்கைகள் நடந்துச்சு, எந்த ஒரு விஷயத்தையுமே அதிமுகவில் இருக்கவங்கள்ட்ட யாருக்கிட்டையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி உண்மை நிலவரத்தை சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழக தலைமைச் செயலரை வச்சே எல்லா விஷயத்தையும் பிரதமர் அலுவலகத்துக்குள்ளரே எடப்பாடி பழனிசாமி முடிச்சுட்டாங்க. தலைமைச் செயலரை நம்புற அளவுக்கு கூட அதிமுகவில் இருக்க நம்மளை வந்து நம்புறதில்லை அப்படின்னு மைத்ரேயன் வந்து ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இதுவே எதுனா ஒரு பிரச்சனை இல்லை சிக்கல் அப்படின்னா மட்டும் நம்மளை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம மேலே வந்து எடப்பாடி பழனிசாமி கோபத்தை காட்டுவாங்க. நம்ம வந்து அதிமுகவோட எம்பிக்களா இல்லை எடுபிடிக்கலா அப்படின்னு மைத்ரேயன் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. எம்பி மைத்ரேயன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளராக இருக்காங்க. ஏற்கனவே ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளரான மைத்ரேயன் எடப்பாடி பழனிசாமியை பற்றி இந்த மாதிரி சொன்ன விஷயம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி அதிமுகக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளும் வந்து போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.